இந்து தமிழ் திசை காமதேனு நேயர்களுக்கு வணக்கம். ஃபினான்ஷியல் இயர் எண்ட் வந்துச்சு அப்படின்னாலே இன்கம் டேக்ஸ் சேவிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே முக்கியமானது. இந்த இன்கம் டேக்ஸ் சேவிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து என்னென்ன மாதிரியான அடிப்படை புரிதல்கள் இருக்கணும், அந்த டேக்ஸ் அப்படிங்கிறத எப்படியெல்லாம் நம்ம சேமிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்து தமிழ் திசை காமதேனு யூடியூப் பக்கத்துல ஃபினான்ஸ் பத்தின ஒரு மினி சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல மூன்றாவது பகுதி இது. இந்து தமிழ் காமதேனு நேயர்களுக்கு வணக்கம். இது அட்வொகேட் ரமேஷ் பட், சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட். ஐ எம் ப்ராக்டிஸிங் இன் இன்கம் டேக்ஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். டிஆர்டியும் என்சிஎல்டியும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம வருமான வரியில் சேமிப்பு என்னென்னலாம் நம்ம சேமிப்பு பண்ணலாம் அப்படின்ற இதுவை பார்ப்போம். இதில் பல பிரிவுகள் இருக்குது. இத்தனை பிரிவுகள் இருந்தாலும் புது ரிஜிமில் வந்து சில பிரிவுகளை எக்ஸம் பண்ணியிருக்காங்க. அதாவது புது ரிஜிம், ரெண்டு ரிஜிம் இருக்குது இன்கம் டேக்ஸில். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரிஜிம், ஓல்டு ரிஜிம், நியூ ரிஜிம். நியூ ரிஜிமில் வந்து சில இதுவை மட்டும்தான் அலோவ் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் அலோவ் பண்ணல. ஆனால் ஓல்டு ரிஜிமில் எல்லா டிடக்ஷன்ஸும் இன்னும் இருக்குது. 80C ஒரு பிரிவு இருக்குது. 80C பிரிவில் நீங்கள் சாப்டர் 6A சொல்லுவோம். இதை டிடக்ஷனுக்கு உங்கள் வரியில் இதெல்லாம் கழித்து கொள்கிறீர்கள். என்னென்னலாம் கழிக்கிறீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் குறைக்க முடியும். 1.5 லட்சம் ரூபாய் எதுலாம் நான் சார் இன்வெஸ்ட் பண்ணலாம்? உங்களுக்கு நீங்கள் சேல்ரிடு எம்ப்ளாயியாக இருந்தால் உங்களுக்கு வந்து சேல்ரியில் பிஎஃப் பிடிப்பாங்க, அதாவது ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பிஎஃப் பிடிக்கிறாங்க, அந்த பிஎஃப்ஐ நீங்கள் டிடெக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பிபிஎஃப் நீங்களாக கட்டுறது, அதாவது பிஸ்னஸில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சேல்ரியில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க அடிஷ்னலாக ஒரு அமௌண்ட்டு பிஎஃப்ஐ போக ஒரு அடிஷ்னல் அமௌண்ட் கட்டணும்னா பிபிஎஃப்ல கட்டலாம். பிபிஎஃப்ல 1.5 லட்சம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு நம்ம சேமிக்க முடியும். அது சேமிச்சாலும் எக்ஸம்ஷன் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட், போஸ்ட் ஆஃபீஸ் மூலம் போடுறது. இது 5 வருஷம் பத்திரம், 5 வருஷம் முடிவில் ஒரு அமௌண்ட் கிடைக்கும். நீங்கள் 1 லட்சம் ரூபாய் போட்டால் இவ்வளோ கிடைக்கும், அதெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ் மூலம் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து டியூஷன் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ்னால் உங்கள் பசங்களுக்கு நீங்கள் ஸ்கூல் படிக்கிறதுக்கோ காலேஜ் படிக்கிறதுக்கோ ஒரு ஃபீஸ் கட்டுறீங்க. அதில் அந்த இதில் ஒரு டியூஷன் ஃபீஸ்னு மென்ஷன் இருக்கும், இதுக்கு இவ்வளோ இதுக்கு இவ்வளோன்னு ஒரு பிரேக்கப்பே கொடுப்போம். அதில் டியூஷன் ஃபீஸ்ன்னு மென்ஷன் பண்ணுற அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் இந்த 80C டிடக்ஷனில் எடுத்துக்கலாம். அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் டைம் டெபாசிட், போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட்னா ஆல்மோஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டின்னு எடுத்துக்கோங்களேன். 5 வருஷம் போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட்டில் போட்டால் நீங்கள் வருமானத்துலேருந்து கழிச்சு கொள்ளலாம். இதெல்லாம் இந்த 1.5 லட்சம் லிமிட்டுக்குள்ள. அதுக்கப்புறம் 5 இயர் பேங்க் டெபாசிட். சார் நான் பேங்க்கில் டெபாசிட், நான் எதையும் நம்ப மாட்டேன் சார், நான் பேங்கை மட்டும்தான் நம்புவேன், என் பேங்க்கில் தான் நான் போடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பேங்க்கில் கூட போடலாம், தவறே கிடையாது. பேங்க்கில் போட்டாலும் இந்த 1.5 லட்சம் ஒரு வருஷத்துக்கு போட்டாலும் வருமான வரியில் அது நீங்கள் சொல்லி போடணும். இது வந்து என்னோடய இன்கம் டேக்ஸ்க்காக அப்படின்னு நீங்கள் சொல்லி பேங்க்கில் போடும்போது அந்த ஒரு அந்த அவனே பேங்க்லேயே மார்க் பண்ணி கொடுத்துருவான். 5 இயர்ஸ் லாக்இன் பண்ணி 5 வருஷத்துக்கு அந்த பணத்தை நீங்கள் தொட முடியாது. 5 வருஷத்துக்கு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், எல்ஐசியாக இருக்கலாம் இல்லை ப்ரைவேட் இன்சூரன்ஸாக இருக்கலாம், ஏதாவது ஒரு இன்சூரன்ஸில் நீங்கள் ப்ரீமியம் கட்டலாம். 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ப்ரீமியம் கட்டினீங்கன்னா அதுக்கும் கழிவு கிடைக்கும். ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம், மியூச்சுவல் ஃபண்டில் இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்டில் ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம் நிறைய பாப்புலராக இருக்குது. ஏன்னா அட்வான்டேஜ் என்னென்னா அதில் மட்டும் நீங்கள் 3 வருஷத்தில் பணத்தை எடுத்துடலாம். நீங்கள் ஒரு பணம் இன்றைக்கி 1 லட்சம் ரூபாய் போடுறீங்கன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் குரோத்தோடு எடுக்க முடியும் வசதி இஎல்எஸ்எஸ்க்கு மட்டும்தான் உண்டு. ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம் சொல்கிறோம். மியூச்சுவல் ஃபண்டில் எல்லா ஸ்கீமும் கிடையாது. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் எனக்கு வருமான வரி விலக்கு இருக்குதுன்னு அப்படின்னு நிறைய பேர் தவறாக நினைத்து கொள்கிறார்கள். அதெல்லாம் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்டில் இஎல்எஸ்எஸ் டெடிக்கேட்டட் ஸ்கீம்ஸில் மட்டும்தான் அந்த 1.5 லட்சம் டிடக்ஷன் உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் செல்வ திருமகள் திட்டம், அதாவது சுகன்ய சமிருத்தி அப்படின்னு பெண் குழந்தைகளுக்காக ஒரு திட்டம் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில், அதில் நீங்கள் 1.5 லட்சம் வரைக்கும் டெபாசிட் பண்ண முடியும். போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், இது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது. நேஷனலைஸ் பேங்க், சில நேஷனலைஸ் பேங்க்கில் இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் இருக்குது. அதுலேயும் நீங்கள் 1.5 லட்சம் வரைக்கும் வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணி இந்த வரி சேமிப்பை பண்ணலாம். இது எல்லாம் சேர்த்து நான் இவ்வளோ சொன்னேன், எல்லாத்துலேயும் 1.5 லட்சம் போடலான்னு நினச்சிடாதீங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் அதில் 10, இதில் 10, இதில் 10 இது மாதிரி கூட பண்ணலாம். இல்லை ஒரே ஸ்கீமில் மொத்தமாக 1.5 லட்சமும் போட முடியும். அது எல்லாம் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ. எனக்கு 3 லட்சம் நான் இன்சூரன்ஸ், என் பையனுக்கு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுறேன் சார் 10,000 எடுத்துக்கலாம். நான் வந்து இஎல்எஸ்எஸ்ல ஒரு 25,000 ரூபாய் போட்டுக்கிறேன் எடுத்துக்கலாம்.
இது மாதிரி நான் என்னோட ஆஃபீஸ்லேயே பிஎஃப் 50,000 பிடிச்சிருக்காங்க சார், எடுத்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக 1.5 லட்சம். இல்லை இன்னொன்று, வீட்டு என்னோட வீடுக்கு நான் பிரின்சிபல் கட்டிட்டு வரேன் சார், எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லாம் இதில் எடுக்க முடியும். வரிக்கு வீட்டுக்கு கட்டுற வட்டிக்கு தனி, பிரின்சிபல்ல இங்கே எடுத்துக்க முடியும். சரி, இன்னொரு செக்ஷன் இருக்கு, இது வந்து 80C. இதில் 1.5 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. 1.5 லட்சம் வரைக்கும் தானே சார் ரிபேட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை சார், இன்னும் இருக்குது. என்ன ரிபேட்டு? 80CCD அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. 80CCD 1B, நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம். இந்த நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் பென்ஷன், அதாவது உங்களோட ரிட்டையர்மெண்ட்டில் பென்ஷன் வரா மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பண்ண முடியும். ஒரு வருஷத்துக்கு மேக்ஸிமம் அலோவ் பண்ணுறது 50,000 ரூபா வரைக்கும். 50,000 ரூபா வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணி பெனிஃபிட் அடையலாம். என்பிஎஸ்ல இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்கு சார். நீங்க உங்க சேலரியில, அதாவது இது வந்து சேலரி எடுக்குதான், மீதி எல்லாருக்கும் பிசினஸ் இன்கம் ஈட்டுறவங்களுக்கு கிடையாது. அதுல என்ன பெனிஃபிட்னா, நீங்க உங்களுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் சேலரினா, உங்க 10 லட்சம் ரூபாய் சேலரியில 10% உங்க கம்பெனியே பிடிச்சி என்பிஎஸ்க்கு டைரக்டா கட்டலாம். அதாவது உங்களோட சேலரி 10 லட்சம்னா, 1 லட்சம் ரூபாவை அவங்க பிடிச்சி கட்டும்போது அதுக்கு உங்களுக்கு முழு வருமான வரி விலக்கு கிடைக்கும். மீதி உள்ள 9 லட்சத்துக்கு மட்டும்தான் நீங்க டாக்ஸ் கட்டுவீங்க உங்க சேலரி வருமானத்துல. அதே மாதிரி 80D, மருத்துவ காப்பீடு, மெடிக்ளைம், இதுல நீங்க கட்டும்போது அதுக்கும் வருமான வரி விலக்கு உண்டு. நீங்க வந்து உங்களோட வயசு 60க்கு கீழே இருந்ததுன்னா 25,000 வரைக்கும் வருஷத்துக்கு நீங்க மெடிக்ளைம், மெடிக்கல் துறைக்கு நீங்க பிரீமியம் கட்டலாம். ஆனா உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ இவங்களுக்கும், என்ன வீட்டில் எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க அவங்களுக்கும் நாங்கள் கட்டுறோம், அவங்க சீனியர் சிட்டிசன், 60 வயசுக்கு மேலே இருக்குது அப்படின்னா, நீங்கள் 50,000 வரைக்கும் இந்த ப்ரீமியமை கட்டி வருமான விலக்கு பெறலாம். இல்லை சார், எங்கள் அப்பாவுக்கு தனியாக நான் எடுக்க போகிறேன், எனக்கு தனியாக நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்களோட இதுக்கு நீங்கள் 25,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு உங்கள் அப்பாவுக்கு ப்ரீமியம் கட்டுறீங்க, உங்கள் அப்பா அம்மாவுக்கு சேர்த்து 1 லட்சம் ரூபா கட்டுறீங்கன்னு வைங்களேன், 1 லட்சம் வரைக்கும் ஃபுல்லாக சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும் அந்த ஆப்ஷன் இருக்குது சார். 60 வயசுக்கு மேலே இருக்க சீனியர் சிட்டிசனுக்கு அந்த 1 லட்சத்தையும் மொத்தமாக கழிவு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கோவில், இல்லை ஒரு சர்ச்சு, ஒரு மசூதி, இது மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் டொனேஷன் கொடுக்குறீங்க. இவங்க டொனேஷன் கொடுக்கும்போது அவங்க 80G இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். ஒரு என்ஜிஓ கூட இருக்கலாம், ஒரு சேவை நிறுவனம், நல்ல சேவை செய்கிறாங்க, நிறைய பேருக்கு சேவை செய்கிறாங்க, அந்த நிறுவனத்துக்கெல்லாம் 80G பெனிஃபிட் இருக்கான்னு பார்க்கணும். இருந்ததுன்னா நீங்கள் 80G பெனிஃபிட்க்கு உங்களோட வருமானத்துலேருந்து ஒரு டொனேஷன் கூட கொடுக்கலாம். அதுக்குன்னு நான் வந்த சேலரியை மொத்தமாக டொனேஷன் கொடுத்து 80G எடுப்பேன் அப்படின்னா முடியாது. உங்களோட வருமானம் 10 லட்சம் இருக்குன்னா, அதில் 10% நீங்கள் 1 லட்சம் வரைக்கும் தான் டொனேஷன் கொடுக்க முடியும். அது மாதிரி நீங்கள் டொனேஷன் கொடுக்கும்போது நீங்கள் 80G அதை கழிவாக எடுத்துக்கலாம், அதாவது எக்ஸம்ஷனாக, டிடக்ஷனாக எடுத்துக்கலாம். டிடக்ஷன் நீங்கள் டிடக்ஷனாக எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது 80DDB அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. இது நான் இப்போ சொல்கிற எல்லா செக்ஷனும் ஓல்டு ரிஜிமில் தான் சார், நியூ ரிஜிமில் இன்னும் கொடுக்கல. இனிமேல் அதை எடுத்துப்பாங்களா எடுக்கலன்னா அடுத்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வரும்போது தான், அடுத்த எலெக்ஷன் ஆகி வரும்போது தான் தெரியும். இப்போ இதில் இதெல்லாம் ஓல்டு ரிஜிமில் இருக்குது, நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். 80DDB, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். சார், நான் வந்து எங்கள் வீட்டில் எனக்காக நான் உடம்பு சரியாமல் போச்சு சார், முதுகு தண்டு வலி, இது அதில் வந்து சில இதுக்கு மட்டும்தான் அலவுடுன்னு இருக்குது, அது என்னென்னு நீங்கள் உங்கள் டேக்ஸ் கன்சல்டன்ட்டை நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ உங்களுக்குள்ளதான் என்னன்னா, 40,000 வரைக்கும் 1 வருஷத்துக்கு அலவுடு. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஒரு சீனியர் சிட்டிசன், உங்கள் அப்பாவோ அம்மாவோ இவங்களுக்காக இருந்ததுன்னா நீங்கள் 1 லட்சம் வரைக்கும் எக்ஸம்ஷனை எடுத்துக்கலாம். 80DDB செக்ஷனில் இது வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் சொல்றோம், மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர். இதே மாதிரி 80DD அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு. அந்த 80DD செக்ஷன்ல என்ன கொடுப்பாங்கன்னா, 75,000 வரைக்கும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபார் டிபெண்டன்ஸ். டிபெண்டன்ஸ்னா உங்க மனைவியா இருக்கலாம், உங்க குழந்தைங்களா இருக்கலாம், உங்க அம்மாவா இருக்கலாம், உங்க அப்பாவா இருக்கலாம், உங்க மனைவியோட அம்மா அப்பாவா இருக்கலாம், இது மாதிரி கூட மாமியார் மாமனார் என்ற கேட்டகரியெல்லாம் எடுத்துக்கிட்டு, அவங்களுக்கு டிபெண்டன்ஸ்க்கு 40% டிசபிலிட்டியா இருந்ததுன்னா, அவங்களுக்கு 40% டிசபிலிட்டியாக இருந்ததுன்னா 75,000 வரைக்கும் 1.5 லட்சம் ரூபாய் டிடக்ஷன் கொடுக்குறாங்க. எப்போன்னா சிவியர் டிசபிலிட்டி. சிவியர் டிசபிலிட்டின்னு என்ன, 40%க்கு மேலே, 40% கீழே இருந்தேன்னா 75,000 ரூபாய் வருஷத்துக்கும், 40%க்கு மேலே இருந்ததுன்னா 1.5 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கும் நீங்கள் டிடக்ஷன் எடுத்துக்கலாம். அதனால தான் இன்னும் வந்து
ஓல்டு ரெஜிம்லேயே நிறைய பேர் இருக்காங்க, இந்த டிடக்ஷன்லாம் நியூ ரெஜிம்ல கிடையாது. அப்புறம் செக்ஷன் 24B. செக்ஷன் 24B என்ன சார், என்ன சார் செக்ஷன்லாம் போட்டு குழப்பறீங்க, விவரத்துக்கு வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன். நீங்கள் வீடு வாங்குறீங்க, வீடு வாங்கும் போது கடன் வாங்கி வீடு வாங்குறீங்க, பேங்க்குக்கு இஎம்ஐ கட்டுறீங்க. இஎம்ஐ கட்டும்போது நீங்கள் இது மொத்தம் கடனை கட்டுறேன்னு நினைக்கிறீங்க, ஆனால் வட்டியும் சேர்த்து கட்டிட்டு வரீங்க. இஎம்ஐன்றது உங்களோட கடன் பிளஸ் வட்டி ரெண்டும் சேர்ந்தது தான் இஎம்ஐ கட்டுறது. நீங்கள் ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் சொல்லுவாங்க. இந்த பணத்துக்கு வந்து நீங்கள் இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு வட்டி மட்டும் 4 லட்சம் ரூபா கட்டியிருக்கீங்கன்னு வைங்க சார், நீங்கள் வாங்குறது இன்னைக்கு சென்னையில் வீடு வாங்கணுமோ இல்லை தமிழ்நாட்டில் இன்னைக்கு எங்கே வீடு வாங்கினாலும் 25 லட்சத்துக்கு கீழே வீடே கிடையாது சார். 25 லட்சத்தில் ஒரு குக்கிராமத்தில் வீடு போனாலே, குக்கிராமத்தில் போய் ஒரு சின்ன வீடு வாங்கினதுனால இன்னைக்கு 15 லட்சம் வந்துடுது. ஸோ 25 லட்சத்துலேருந்து 50 லட்சம் ரூபாய் நீங்கள் லோன் வாங்கி கட்டும்போது நீங்கள் கண்டிப்பாக வட்டின்ற ஒரு சதவிகிதம் வரும்போது அது 7 லட்சத்துலேருந்து 8 லட்சத்துக்கு வருஷத்துக்கு வரும். அப்போ 8 லட்சம் வருஷத்துக்கு நான் வட்டி கட்டுறேனே எல்லாத்தையும் நான் இன்கம் டேக்ஸ்லேருந்து கழிவு எடுத்துக்கலாமா அப்படின்னா கிடையாது. ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அந்த வீட்டில் குடியிருக்கும்போது நீங்கள் அப்போ என்ன பண்ணணும், அதை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுவீங்க. இதை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம், 8 வருஷம் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணி செட்டப் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் லோனை சீக்கிரம் முடிக்கிறீங்கன்னா இது மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் புது இதில் கிடையாது. 80E எஜுகேஷன் லோன் வாங்குறீங்க, உங்கள் பையனை படிக்க வைக்கிறீங்க, படிக்க வைக்கிறதுக்காக லோன் வாங்கி உங்கள் பையனை படிக்க வைக்கிறீங்க. அப்போ படிக்க வைக்கும்போது அந்த வாங்கின லோனுக்கு நீங்கள் கட்டுற வட்டிக்கு மட்டும், மொத்த லோன் ரீபேமெண்ட் கிடையாது, வட்டிக்கு மட்டும் 80E அப்படின்ற ஒரு செக்ஷனில் எஜுகேஷன் லோனுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்குறான். சார் நான் போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லைன்னா பேங்க்லேயோ பணம் போட்டு வைக்கிறேன் சார் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில், அதில் வட்டி வருதே சார், அது டாக்ஸபிளா டாக்ஸபிள் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய ரெஜிமில் அது டாக்ஸபிள், பழைய ரெஜிமில் செக்ஷன் 80TTA அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்குது, அதில் 10,000 ரூபா வரைக்கும், 10,000 ரூபா வரைக்கும் நீங்கள் எக்ஸம்ஷன் எடுத்துக்கலாம். 10,000 ரூபா வரைக்கும் வரியே கிடையாது. சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வட்டியெல்லாம் நிறைய பேர் நான் பார்க்குறேன், சேவிங்ஸ் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை காட்டுறதே இல்லை ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது. ஆனால் இதெல்லாம் காட்டணும், காட்டிட்டு நீங்கள் 10,000 வரைக்கும் எக்ஸம்ஷன் எடுத்துக்கலாம் சார். சார் அதெல்லாம் வேணாம் சார், எஸ்பி இன்ட்ரெஸ்ட்லாம் யார் சார் பார்க்க போகிறாங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, அதெல்லாம் தவறு. வருமானத்தை மறைக்கக்கூடாது, என்ன இருக்கோ காட்டி அதுக்குள்ள டேக்ஸை காட்டினீங்கன்னா நிம்மதியாக தூங்கலாம், எங்கே படுத்தாலும் தூக்கம் வரும், டென்ஷனே இல்லை, யாருக்கும் நீங்கள் பயப்பட வேணாம், காலரை நிமித்திட்டு நடந்து போகலாம் தைரியமாக. 80TTB இன்னொரு செக்ஷன் இருக்குது சார். என்ன சார் 80TTB இன்னொன்று புதுசாக போடுறீங்களே அப்படின்னா, அதில் 50,000 வரைக்கும் இது மாதிரி வரிக்கு, அதாவது பேங்க் அதில் வந்து எஸ்பி இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும்தான் 10,000, 80TTBல என்னென்னா 50,000 வரைக்கும் நீங்கள் பேங்க் எஃப்டி போட்டிருந்தீங்கன்னா, அதாவது நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் மட்டும், நார்மல் 60 வயசு கீழே இருந்தீங்கன்னா கிடையாது, சீனியர் சிட்டிசனாக இருக்கும்போது நீங்கள் பேங்க்கில் போடுற இதுக்கு வர வட்டியில் 50,000 வரைக்கும் இன்க்ளூடிங் எஸ்பி இன்ட்ரெஸ்ட்டுக்கு சேர்த்து 50,000 வரைக்கும் இதில் வரி விலக்கு கொடுக்குறாங்க, அதுக்கு மேலே உள்ளதுக்கெல்லாம் டாக்ஸபிள். இது எல்லாமே பழைய ரெஜிமில் இருக்குது, புதிய ரெஜிமில் இல்லை. அதனால் நீங்கள் பழைய ரெஜிமில் இருக்கணுமா புதிய ரெஜிமில் இருக்கணுமான்னு உங்கள் ஊரில் இருக்கிற டேக்ஸ் கன்சல்டண்ட்டை கன்சல்ட் பண்ணி நீங்கள் நல்லபடியாக டேக்ஸை டிக்ளேர் பண்ணி ஃபைல் பண்ணி நல்லபடியாக இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு, எல்லா ஹிந்து தமிழ் காமதேனு நேயர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.